ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீத்தா மரத்தை ஷார்ட்டாக பார்த்துருவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கெஸ்ட்டு நம்ம வழியில் நிற்கிறாங்க, அந்த ரெண்டு கெஸ்ட்டையும் பார்த்துருவோம். இது ரெண்டு பேருமே வந்து புது வரவு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஒன்று உட்காந்துருக்காங்க, அது பக்கத்தில் இருந்தால் வேட்டாளின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க, அவளும் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஏன்னா இங்கே உள்ள லார்வா எல்லாத்தையும் சாப்பிட்றதுல முக்கியமான புள்ளிகள் அவங்களுக்கு தான் வைக்குது. இன்னொரு தெரு முன்னாடி இந்த இதெல்லாம் அங்கே வர்றது இல்லை. இப்போ தான் வந்து ரெண்டு இன்னொரு மூணுன்னு உண்டு, நான் அஞ்சனும் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி ரெண்டு மட்டும்தான் வந்து நமக்கு சீக்கிரம் பார்த்திங்கனா அடி டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பாருங்கள், ஃப்ளைங் பொசிஷன்லாம் இருப்பாங்க. இதில் லார்வா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், உள்ளந்தான் உட்காந்துருக்காங்க. போனால் இதான் பெருசு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நிறையா இருக்குது, நிறைய வந்து பொறிச்சு போயிட்டாங்க. பட் ப்ளீஸ் அதுதான், அதுக்காகவே நான் இது வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. இந்த லார்வாஸு வந்தாலும் சரி, இது பண்ணாலும் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. செடிகள் சில நேரம் இலைகள் எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகள் எல்லாத்தையுமே வந்து மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. சரி ஓகே, நம்ம தோட்டத்தில் வந்து பட்டாம்பூச்சி தட்டான்கள் அதிகமாக இருக்கிறது நமக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷம். அதுக்கு இடத்துல தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். அப்படிங்கிறனால நான் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரி வாங்க, ஓகே, நம்ம சீத்தா மரத்தை பார்ப்போம். சரி, அந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரம் தான். பட் எனக்கு வந்து ஒரு 6 வருஷமாட்டு இது வந்து காய்க்கவே இல்லை. ஏன் காய்க்கலை அப்படின்னு சொல்லி, நானும் எல்லாம் வெளியே ஜாப் அப்படின்னு போகிறனால பெரிய லெவலில் பராமரிப்பு இல்லாதனால அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, வந்து காய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது 6 வருஷம் ஆகும்போது என்னால் 6 வருஷம் ஆகி என்ன காய்க்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதில் வந்து ஒரு ஒட்டு செடி வளர்ந்துருந்து ஃபுல்லுமே. இப்போ இதில் ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்காக அதை காணிக்கிறேன் நான். இதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், இந்த ஒட்டு செடி, இந்த ஒட்டு செடி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு செடி வந்த கொப்பை பாருங்கள், உங்களுக்கு வந்து 2 காய் 3 காய் தான் வந்திருக்கும். வேறு காயே வந்திருக்காது உங்களுக்கு, வேறு காயும் இருக்காது. பார்த்திங்கன்னா எந்த காயுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து எல்லாமே கட் பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது தளர் இப்போ தான் கட் பண்ணி விட்டு புது தளர் நிறைய ஒட்டு செடிகளை நான் உரி விட்டோம். உரி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா காய் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. கூடவே நான் வந்து எப்பவும் போல் சாணி உரம், அதுபோக மீன் அமிலம் திருந்தர கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி விட்டு எல்லாம் இது பண்ணதுனால நான் மீன் அமிலம் கொடுத்தேன்னா. மீன் அமிலம் கொடுத்ததுக்கப்புறமே வந்து இதோடய க்ரோத் நல்லா இருந்துச்சு, பூ நிறைய பூ வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்ங்க. இந்த இதெல்லாம் எனக்கு வந்து இந்த மரத்தில் இவ்வளோ காய்க்குமா அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ வெளியெல்லாம் பார்த்துருக்கேன். சித்த மரம் அவ்வளோ காய்ச்சிருக்கோம். நான் வந்து என்னோடய தோட்டத்தில் இப்போ தான் நான் இவ்வளோ பார்க்குறேன். மெயினாக உங்கள் வீட்டில் அந்த ஒட்டு செடி வந்துச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது வந்து பூவோ காயோ எதுவுமே வர விடாது. அதனால் மெயினாக அந்த ஒட்டு செடி வந்தாலே நீங்கள் வந்து அதை வந்து விரிவு விட்டுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை ஃபஸ்ட்டாக எனக்கு வந்து பழம் பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், நான் இதை வந்து நான் நாளைக்கெலாம் பறிச்சிடலாம். நான் அதுக்கு மேலே விட்டேன் அப்படின்னா வைங்களேன், நான் நைட்டே வந்து வவ்வால் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நான் எப்போவுமே வவ்வால் பறவைங்களுக்கு நான் வந்து 2 பழம் 3 பழம் விடுவேன். இது வந்து நம்ம பராமரித்து வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு பழம் அப்படிங்கிறனால நான் வந்து இதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் பறிப்பேன். பறிக்கும்போது அந்த இது வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் பண்ணுறேன். ஒட்டு நீ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்களா நல்லா பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வர பூவெல்லாம் வர புத்து இருப்பாங்க, பார்க்குற கொஞ்சம் அழகாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் செடிகளில் வந்து காய்கள் எதுவுமே வரக்கூடாது. அதனால் இந்த ஒட்டு நீ பார்த்தீங்கன்னாக்கா உடனே அதை வந்து நீங்கள் கை வச்சு இழுத்தாலே உங்களுக்கு வந்து கை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னா வந்து அது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மூட்டில் ஸ்டம்பில் பிடிச்சிச்சு அப்படின்னா உள்ள வரைக்கும் இந்த இதில் அப்படி உள்ள வரைக்கும் போய் அதோட சத்து எல்லாமே அது வந்து எடுத்துரும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து கவனமாக அதை நீங்கள் எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளைப்பூச்சி ஒன்று இன்றைக்கி இல்லை, நான் ஆல்ரெடி நான் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சில நான் உங்களுக்கு இருக்குது, நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு காணிக்கிறேன். வெள்ளைப்பூச்சி எப்படி இருக்குங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து வருகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். மேலும் என்னோடய வீடியோஸ் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வர அப்டேட்ஸு இந்த ஒரு செடி எப்படி வளருது, சிலவங்க சொல்லுவாங்க இந்த செடி வளராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த செடி நம்ம இல்லை வளரும், எப்படி ஏன் வளரலை, எதனால் வளரலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை வளர வச்சு அதுக்கு என்ன உரம் கொடுத்தேன். நான் மெயினாக வந்து சாணி உரம் மாட்டு உரமும் அதுபோக மீன் அமிலம் மட்டும்தான். மீன் அமிலம் நான் ரெடி பண்ணுறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் எனக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. நான் அவ்வளோதான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் அதுபோக எவ்வளோ என்ன ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு கண்டினியூஸாக நான் உங்களோட அப்டேட்ஸ் டெய்லி அப்லோட்டில் உங்களுக்கு வந்து எல்லா மரமும் என்கிட்ட என்னென்ன செடி இருக்குது, எல்லா மரங்களும் எல்லாத்துடைய எவ்வளோ க்ரோத் இருக்குது, என்ன எல்லாமே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டுருக்குறேன். நன்றி, வணக்கம்.